14 மாநிலங்களில் மத்திய அரசு நிதியுதவியுடன் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகளை துரிதப்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தலைமை வகித்தார். அருணாச்சல பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஹரியானா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றன. இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகளில் 2023-24 கல்வியாண்டில் மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்றும் இதனை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் ராஜேஷ் பூஷன் வலியுறுத்தினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் கட்டுமான பணிகள் விரைவில் நிறைவு பெறும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2014 இந்த 14 புதிய கல்லூரிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் கட்ட தீர்மானிக்கப்பட்டது. மத்திய அரசின் சார்பில் 60% நிதி பங்களிப்பும் மாநில அரசுகளின் சார்பில் 40% பங்களிப்பும் இந்த கல்லூரிகளுக்காக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சில கல்லூரிகளுக்கு 90% நிதி பங்களிப்பை மத்திய அரசு செய்து வருகிறது.